பரிசுத்தன கருணைக்கு பக்தியால் ஆராதனை எத்திசையும் நித்திய ஸ்துதி கூறிய பரிசுத்தன கருணைக்கு பக்தியால் ஆராதனை எத்திசையும் கூறிவோம் நித்திய ஸ்துதி கூறிய பரிசுத்தன கருணைக்கு பக்தியால் ஆராதனை நற்கருணை ஆண்டவர் இதுவும் நம்முடைய மத்தியிலேயே பிரசன்னமாக இருக்கிறார். நம்முடைய உள்ளத்து உணர்வுகளை அறிந்து வைத்திருக்கிற தேவன் நம்மோருக்கும் நன்மை செய்ய கற்றுக் கொடுத்தவர். நன்மைகளால் இறை சித்தம் தன்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றி ஆண்டவர் நாம் வாழ தன்னையே தாரி வார்த்து கொடுத்தவர். இந்த அப்ப வடிவிலே நற்கருணை நாதராக ஆண்டவர் வீற்றிருக்கிறார். என் கட்டளைகளை ஏற்று கடைபிடிப்பவர் என் மீது அன்பு கொண்டுள்ளார். என் மீது அன்பு கொள்பவர் மீது தந்தையும் அன்பு கொள்வார். நானும் அவர் மீது அன்பு கொண்டு அவருக்கு என்னை வெளிப்படுத்துவேன். இந்த நாளிலே என் மீது அன்பு கொள்பவர் மீது தந்தையும் அன்பு கொள்வார். நானும் அவர் மீது அன்பு கொண்டு அவருக்கு என்னை வெளிப்படுத்துவேன். இவ்வாறு கடவுள் மனித நேயத்தோடு தேவையிலிருந்தோரை தேடி சென்று அவளுக்கு தேவையான உதவி செய்தாரோ அதே போல நாம் வாழ்கிற நம்முடைய வாழ்க்கை சூழலே யாரெல்லாம் தேவையில் இருக்கிறார்களோ அவளை தேடி சென்று உதவி செய்யக்கூடிய நல்ல உள்ளத்தை இறைவன் நமக்கு தர சிறப்பாக செவிப்போம். பேதுரு தன்னுடைய முதல் திருமுகத்திலே 3:11 தீமையை விட்டு விலகி நன்மை செய்யுக, நல்வாழ்வை நாடி அதை அடைவதிலே கருத்தில் கொள்க. நன்மை, நல்லது, நன்னயம் என்ற சொற்கள் வேறுபடலாம். பொருள் மட்டும் இறைவனுக்கு விருப்பமானதை செய்வதே. அனைத்து நன்மையும் ஊற்றுக்கொண்டு அவரிடமிருந்தே வருகிறது. நன்மைத்தனம் என்பது நல்ல செயல்கள் செய்வதில் காணப்படுகிறது. கடவுள் படைப்பனைத்திலும் நல்லது என கண்டார். என்னில் அவைகள் படைக்கப்பட்டதின் நோக்கம் நிறைவுற்றதால் அவ்வாறு கண்டார். அவரின் கை பாவைகள் நாமும் ஒரு நோக்கத்திற்காக உருவிலேயே படைக்கப்பட்டிருக்கிறோம். அது நாம் அயலாருக்கு செய்ய வேண்டிய நன்மைகளை நம்முடைய வாழ்வும் மாறிடும். நன்மையாலே நாம் பிறருக்கு நன்மையை பரிசளிக்கும் போது ஆண்டவர் நம்மை அபரிமிதமாக ஆசீர்வதிப்பார். நன்மைகள் செய்த ஆண்டவரை நாம் ஆராதிப்போம். உள்ளத்தின் உயர்வை கண்டவர்,
நன்மையால் தீமையை வென்றவர், நன்மை செய்ய கற்றுத்தந்தவர், நன்மைகளால் இறை சித்தத்தை நிறைவேற்றியவர், எம் துன்பம் சுமந்து நன்மை செய்தவர், எம் நிறை வாழ்வுக்காய் தண்டிக்கப்பட்டவர், மிகுதியான தேவ அன்பால் அன்பு செய்தவர், நோய்களெல்லாம் உம் தழும்பால் குணப்படுத்தியவர், இதோ நம்முடைய மத்தில் இருக்கிறார். குறைகளை நிறைவாக்கும் தேவன், அற்புதங்களை அளிக்கும் ஆண்டவர் நம்முடைய மத்தில் இருக்கிறார். என் கட்டளைகளை ஏற்று கடைபிடிப்பவர் என் மீது அன்பு கொண்டுள்ளார். என் மீது அன்பு கொண்டுள்ளவர் மீது தந்தையும் அன்பு கொள்வார். நான் அவர் மீது அன்பு கொண்டு அவருக்கு என்னை வெளிப்படுத்துவேன். இந்த நேரம் அபிஷேகத்தின் நேரம். மனித நேயத்தோடு வாழ ஆண்டவர் நமக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார். தேவையிருப்போருக்கு உதவி செய்ய ஆண்டவர் நமக்கு அந்த மகத்தான அழைப்பை கொடுத்திருக்கிறார். தேவையில் இருப்போருக்கு உதவி செய்கிற நல்ல மனது, நல்ல உள்ளம் நம்மிடம் இருக்கிறதா? தீமையை நன்மையால் வென்றிடலாம். ஒரு ஜின் துறவியிடம் சென்று அவர், சீடர்கள் குருவே தீய எண்ணங்களை கலைந்திட வழி உண்டா என்று கேட்டனர். உடனே துறவி ஒரு காலி மண்பானையை கொண்டு வர சொல்லி இதில் என்ன உள்ளது என்று கேட்டார். அனைவரும் ஒன்றுமில்லை என கூற இதிலே காற்று நிரம்பி உள்ளது என ஒரு சீடன் சொன்னான். சரி, இந்த பானையில் உள்ள காற்றை உங்களால் வெளியில் எடுக்க முடியுமா என துறவி கேட்டார். எல்லாரும் அமைதி காக்க அந்த மாணவன் மட்டும் என்னால் முடியும் என கூறி பானை முழுவதும் தண்ணீரால் நிரப்பினான். உடனே இதுவே உங்கள் கேள்விக்கு பதில் என்றார் குரு. மேலும் அவர் விளக்கி சொன்னார், நம் மனது பானையை போன்றது. உள்ளே உள்ள காற்றை கண்ணால் காண முடியாதது போல் நம்முடைய மனதிற்குள் இருக்கும் தீமையை யாராலும் காண முடியாது. தீமையை வெளியில் எடுக்க பானையை தண்ணீரால் நிரப்புவது போல நம்முடைய மனதை நேர்மறை எண்ணங்களால் மற்றும் நன்மைகளால் நிரப்பிட வேண்டும். ஒளி உள்ளே செல்ல இருள் வெளியேறுவது போல நன்மையும் தீமையை, நன்மையால் தீமையை வென்றிடலாம். நன்மை செய்ய நமக்கு எத்தனையோ வாய்ப்புகள் கிடைத்திருக்கிறது. அந்த வாய்ப்புகளை நாம் நல்புவிட்டிருக்கிறோம். நல்லது செய்ய, நாலு பேருக்கு நல்ல காரியம் செய்ய, நல்ல வார்த்தைகளை சொல்ல நமக்கு கிடைத்த அந்த வாய்ப்புகளை நழுவவிட்டிருக்கிறோம். பொறாமையால் நன்மை செய்ய தவறியதற்காக, சுயநலனால் நன்மை செய்யாததற்காக, ஏற்ற தாழ்வுகளால் நன்மை செய்யாததற்காக, இருமாப்பு கொண்டு நன்மை செய்யாததற்காக, மகிழ்ச்சியாக இருக்க தீமை செய்ததற்காக, நன்மை செய்ய வேண்டிய சூழ்நிலைகளை விட்டு விலகியதற்காக, பொய் சொல்லி நன்மை செய்யாததற்காக, பெற்றோர் பெரியோரை ஏளனம் படுத்தியதற்காக, பிறரை ஊக்கப்படுத்திடாமல் போனதற்காக, ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். நன்மையானது அனைதுமே ஆண்டோடமிருந்தே வருகிறது. நன்மையின் மனதை இறைவனுக்கு பலியாக தந்திட நாம் எப்போதும் கடமைப்பட்டிருக்கிறோம். நன்றி கூறக்கூடிய பட்டியலே நிறைவேறிய தேவைகள் மட்டுமே இருக்கிறது. அது தவிர கடவுளின் நன்மைகளை செய்திட மனிதர்களையும் நாம் நினைப்பதில்லை. கடவுளின் நன்மைகள் அனைத்தும் மனிதர் வழியாக நமக்கு கிடைக்கிறது. இறை ஆசையின் வாய்க்காலாக நம்முடைய வாழ்வில் உள்ள மனிதருக்கு நன்றி சொல்ல வேண்டிய நம்முடைய பொறுப்பு. எதிர்பார்ப்பு இல்லாமல் நன்மை செய்யும் போது உடனே நம்முடைய நன்றியின் மலராய் அது தேவன் பதம் போகிறது. நன்மை செய்தவருக்காகவும் இந்த நேரத்திலே நன்றி கூறுவோம்.
நன்மைகளால் வாழ்வை வளமாக்கினீரே. நம்பியவருக்கு உதவும் நல்லவரே, எங்களை அருள் நலங்களால் நிரப்பியவரே, ஊரில் உறவில் மகிழ்ச்சி தருபவரே, பணிவோருக்கு நலன்கள் அல்பவரே, ஏழை என்னை தூக்கி நிறுத்தியவரே, தேவையில் உதவிடும் உடன் உழைப்பாளர்களுக்காக, வாழ்வை வளப்படுத்திடும் நீ தந்த திறமைகளுக்காக, நன்மையில் வழிநடத்தும் உடைய அருட்கிருபைக்காக நன்றி நன்றி நன்றி. இந்த நேரம் நற்கருணை ஆண்டவர் இதோ நம்முடைய மத்தியில் இருக்கிறார். வாழ்வு தரும் வார்த்தையானவா, நற்கருணை நாதரானவா, எம்மில் வாழவா, எம்மை ஆளவா, என்றும் கூடவா, என்றும் உள்ளவா, எளியோருக்கு நற்செய்தி வார்த்தையானவா, சிறைப்பட்டோருக்கு உரிமை வாழ்வு வழங்க வந்தவா, ஆயனாக ஆண்டு முழுதும் நடத்தி வருபவா, தெய்வீக தூளனாக நடத்தி வருபவா, உயிராக உடலாக வீற்றிருப்பவா, எம் நடுவே உறவோடு சூழ்ந்திருப்பவா, பாந்தை காட்டும் நெருப்பு தூணாய் விழுந்திருப்பவா, பாசம் காட்டும் தாய் போல அணைத்திருப்பவா, பனை போல துன்பம் அதை அகல வைப்பவாய், மழை போல அருள்புறங்கள் பொழிய வைப்பவா. இதோ நற்கனை ஆண்டவர் நம்முடைய மத்தியில் இருக்கிறார். பக்தியோடு வாழ்வு தரும் வார்த்தையானவா, நற்கருணை நாதரானவா என பாடலை பாடி வாஞ்சியோடு ஜெபிக்கலாமா?
பனி போல துன்பம் அதை அகல வைப்பவா, மழையை போல் அருள் வரங்கள் பொழிய வைப்பவா, ஏழைகளின் ஏக்கம் எல்லாம் தீர்த்து வைப்பவா, ஏற்றம் தரும் கொடைகள் எல்லாம் கனிய வைப்பவா, வாழ்வதரும் வார்த்தையானவா, நற்கருணை நாதரானவா, எம்மேல் வாழவா, எம்மை ஆளவா, என்றும் கூடவா, எந்தன் உள்ளம் வா என்று உரிமையோடு நற்கருணை ஆண்டவரை வாழ்வதரும் வார்த்தையாக நம்முடைய மத்தியிலே வாசம் செய்திருக்கிற தேவன் என்று அழைத்திருக்கிறார். நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், என்னிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என் தந்தை மீது நம்பிக்கை, நான் உங்களுடைய மன்றாட்டுக்கு செவிசாய்ப்பேன். நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், உங்களுடைய துக்கம் சந்தோஷமாக மாறும். இப்போது அழுது கொண்டிருப்பவர்களே நீங்கள் சிரித்து மகிழ்வீர்கள், ஆண்டவர் சொல்கிறார். நாம் வாழ்கிற நம்முடைய வாழ்க்கை சூழல்ல இந்த கொரோனா தொற்றுநோயுடைய தாக்கம் ஒவ்வொரு நாளும் அகில உலகம் எங்கும் லட்சக்கணக்கான மக்கள் இந்த பாதிப்புக்குள்ளாகக்கூடிய சூழ்நிலையில நாம நம்பிக்கை இழக்காம தொடர்ந்து நாம ஜெபிப்போம். இருந்த விடுதலை ஜெபமாலை சொல்லுகிற பொழுது ஆண்டவர் அற்புதமாய் வழி நடத்தட்டோம், ஆண்டவர் அற்புதமாய் வழி நடத்தட்டோம். தேவனின்றி எதுவும் நடக்காது, நற்கருணை ஆண்டவர் ஒரு சின்ன ஒரு விஷயம் கூட நடக்காது, தேவனால முடியாத காரியம் எதுவுமே கிடையாது. நம் வல்லமை கூட ஜெபிப்போம், நம்பிக்கை கூட ஜெபிப்போம், ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே வல்லமையாய் வழி நடத்துங்க, ஆண்டவரே வல்லமையா வழி நடத்துங்க. நம் எல்லோருமே ஒருமித்த கருத்தோடு இந்த உலகத்துக்காக நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களுடைய வீட்டில் உட்கார்ந்து கண்ணீரோடு வாஞ்சியோடு ஜெபியுங்க, ஆண்டவரே இந்த கொரோனா தொற்றுநோய் இந்த உலகத்தை விட்டு போகட்டும், அதுல உலக மக்களை பாதுகாத்துருங்க. எங்கள் ஒவ்வொருவரையும் எந்த ஒரு பிரச்சனை இல்லாம எங்களை பாதுகாத்து வழிநடத்துங்க ஆண்டவர் என்று சொல்லி ஜெபிக்கிற நேரம் இந்த விடுதலை ஜெபமாலையை சொல்லுகிற பொழுது நாம் ஒருமித்த கருத்தோடு பக்தியோடு இந்த தொற்றுநோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் விரைவில் குணமடைய வேண்டியும், இந்த தொற்று நோயாளிகளுக்கு மருத்துவ சிகிச்சை கொடுக்கக்கூடிய மருத்துவர்கள், செவிலியர்கள், மற்ற மருத்துவ பணியாளர்களுக்காகவும் மேலும் நம்முடைய சமூகத்தை காக்க ஒவ்வொரு நாளும் தங்களுடைய உயிரை துச்சமிருக்கிறதாமல் உழைக்கின்ற காவல்துறையினர், அரசு அதிகாரிகள், நம்முடைய நாட்டை ஆளக்கூடிய தலைவர்கள், பல்வேறு நிலைகளில் பல பணிகளை செய்கிற துப்புரவு தொழிலாளர் ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய பாதத்தை கொண்டு வந்து பக்தியோடு நாம் ஜெபிக்கலாமா? விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த இல்லாமல் தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன், அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூயாவியால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். போஞ்சு பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிறுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி வாழ்வுள்ள தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரே நம்புகிறேன், புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகிறேன், புனிதர்களின் உறவையின் விடுப்பை நம்புகிறேன், பாவ மன்னிப்பை நம்புகிறேன், உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன், நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமேன். இயேசு கொரோனா தொற்று நோயிலிருந்து விடுதலை தருகிறார். நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசு கொரோனா தொற்று நோயிலிருந்து விடுதலை தருகிறார். நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசு கொரோனா தொற்று நோயிலிருந்து விடுதலை தருகிறார். நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசு கொரோனா தொற்று நோயிலிருந்து விடுதலை தருகிறார். நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசு கொரோனா தொற்று நோயிலிருந்து இன்று விடுதலை தருகிறார். நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசு
இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும் இயேசுவே எங்களை காப்பாற்றும் இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும் இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும் இயேசுவே எங்களை காப்பாற்றும் இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும் இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும் இயேசுவே எங்களை காப்பாற்றும் இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும் இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும் இயேசுவே எங்களை காப்பாற்றும் இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் மாட்சி இருப்பதாக ஆமென் இயேசு கொரோனா தொற்று நோயிலிருந்து விடுதலை தருகிறார் நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும் இயேசுவே எங்களை காப்பாற்றும் இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும் இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும் இயேசுவே எங்களை காப்பாற்றும் இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும் இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும் இயேசுவே எங்களை காப்பாற்றும் இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும் இயேசுவே எங்களை இரக்கமாயிரும் இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும் இயேசுவே எங்களை காப்பாற்றும் இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும் இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும் இயேசுவே எங்களை காப்பாற்றும் இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும் இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும் இயேசுவே எங்களை காப்பாற்றும் இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும் இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும் இயேசுவே எங்களை காப்பாற்றும் இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும் இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும் இயேசுவே எங்களை காப்பாற்றும் இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும் இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும் இயேசுவே எங்களை காப்பாற்றும் இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் மாட்சி இருப்பதாக ஆமென் அனைவரும் இணைந்து சொல்வோம் ஓ பரிசுத்த ஆவியே உலக மக்கள் அனைவரும் கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாக்கப்படவும் நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்ட மக்கள் சுகம் பெறவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மருத்துவம் செய்யும் மருத்துவர்கள் செவிலியர்கள் மற்றும் பணியாளர்கள்
ஒவ்வொருவர் மேலும் கொடுங்காற்றாய் வீசி மனித குலம் பாதுகாக்கப்பட ஜெபிக்கின்றோம். ஆமேன். ஜெபிப்புமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நாங்களும் உலகில் உள்ள அனைத்து மக்களும் செய்த பாவங்களுக்காகவும் உம்மிடம் மன்னிப்பை மன்றாடுகின்றோம். உம்முடைய ஆற்றல் பாதுகாப்பு குணப்படுத்துதல் வல்லமையாய் வெளிப்படவும் உமது புதுமைகளையும் அற்புதங்களையும் இந்த விடுதலை ஜெபமாலை மூலமாக என்னையும் என் குடும்பத்தையும் உலக மக்களையும் உயிருள்ள சாட்சிகளாக மாற செய்தருளும். ஆமேன். அல்லேலூயா. மாரநாதா. யோவான் எழுதின செய்தி அதிகாரம் 14 இறை வார்த்தைகள் 21-26 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, என் கட்டளைகளை ஏற்று கடைபிடிப்பவர் என் மீது அன்பு கொண்டுள்ளார். என் மீது அன்பு கொள்பவர் மீது தந்தையும் அன்பு கொள்வார். நானும் அவர் மீது அன்பு கொண்டு அவருக்கு என்னை வெளிப்படுத்துவேன். யூதா இஸ்காரியூத்து யூதாஸ் அல்ல, மற்றவர் அவரிடம், ஆண்டவரே, நீர் உம்மை உலகுக்கு வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு வெளிப்படுத்தப் போவதாக சொல்கிறீரே, ஏன் என்று கேட்டார். அதற்கு இயேசு பின்வருமாறு கூறினார், என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவரிடம் குடிகொள்வோம். என் மீது அன்பு கொண்டிராதவர் நான் சொல்வதை கடைபிடிப்பதில்லை. நீங்கள் கேட்கும் வார்த்தைகள் என்னுடையவை அல்ல, அவை என்னை அனுப்பிய தந்தையுடையவை. உங்களோடு இருக்கும் போதே இவற்றையெல்லாம் உங்களிடம் சொல்லிவிட்டேன். என் பெயரால் தந்தை அனுப்ப போகிற தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார். நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார். சாலை பாதுகாப்பு வாரம் என சிறப்பிக்கும் நாட்களில் பொதுமக்கள் சாலை பாதுகாப்புக்கான போக்குவரத்து விதிகளையும் அதன் நடைமுறைகளையும் கடைபிடிப்பதற்கான விழிப்புணர்வு பரப்புரைகளையும் அரசு செய்வது வழக்கம். எந்த வகையான வாகனங்களாக இருந்தாலும் ஓட்டுநர் உரிமம் பெறுவதற்கு முன் பயிற்சிகளும் அதற்கு பின் தேர்வுகளும் சோதனை ஓட்டங்களும் நடத்திய பிறகே தேர்ச்சி பெற்றவர் என சான்றளிக்கப்பட்டு லைசன்ஸ் வழங்கப்படுகிறது. இதை கற்றுக் கொடுத்தல்கள் இருந்தும் சாலை விபத்துகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன. சாலைகளை எளிதாக கடக்கவும் பாதுகாப்பான பயணத்திற்கு சாலை விதிகளை கடைபிடிக்க கடமைப்பட்டுள்ளோம். இதில் சக மனிதர்களையும் அன்போடு மதிக்கிறோம் என்பதும் உள்ளடங்கிய உண்மை. வாழ்வின் எல்லா நிலைகளிலும் மற்றவர்களும் நானும் சுமூகமாய் ஆரோக்கியமான சமூகமாய் வாழவே நீதி நெறிமுறைகளை நம் முன்னோர் வகுத்து தொகுத்து கொடுத்திருக்கிறார்கள். நீதி போதனை என்ற பாடப்பிரிவு எல்லா பள்ளிகளிலும் இன்றும் அவசியமாக இருக்கிறது. நன்னெறியை கற்றுக் கொடுக்கக்கூடிய கடமை நமக்கும் இருக்கிறது. அதன்படி நடப்பதற்கான கடமை ஒவ்வொருவருக்கும் உண்டு. நமது வாழ்வில் நன்மைகளுக்காக நம்முடன் என்றும் பயணிப்பது இயேசுவின் பிறரன்பு கட்டளை. இயேசு அதைத்தான் தன்னுடைய வாழ்க்கையை செய்தார். நல்லது செய்தல், நன்மை செய்தல், உதவி செய்தல், மனித மாண்போடு வாழ்தல். அன்புக்குரியவர்களே, நாம் வாழ்கிற நம்முடைய வாழ்க்கை சூழல் அல்ல, கொரோனா தொற்றுநோயினுடைய தாக்கம் அதிகமாகி ஒவ்வொரு நாளும்
அகில உலகமெங்கும் லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளிலே பல்வேறு நிலைகளிலே சிகிச்சை பெற்று வருவதை நாம் அறிவோம். இயேசு ஆண்டவருடைய வாழ்வை நாம் புரட்டுகிற பொழுது அவர் எங்கு சென்றாலும் நல்லதையே செய்தார், நன்மையே செய்தார், மனித நேயத்தோடு செய்தார். அன்புக்குரியவர்களே, நாம் வாழ்கிற நம்முடைய வாழ்க்கை சூழலில் நாம் யாரை சந்திச்சாலும் யாரை பார்த்தாலும் நாம் சந்திக்கிறவரை சந்தோஷப்படுத்துகிறோமா? நாம் வாழ்கிற நம்முடைய வாழ்க்கை சூழலிலே மனித நேயத்தோடு நாம் செயல்படுகிறோமா? நோய்வாய்ப்பட்டிருந்த இருவர் ஒரு மருத்துவமனையின் ஒரே அறையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். அவர்களால் எழுந்து நடக்க முடியாது, தங்கள் உடலை அசைக்க கூட அவர்கள் மிகவும் சிரமப்பட வேண்டியிருந்தது. இரண்டு நோயாளிகளில் ஒருவரின் படுக்கை அறையில் இருந்த பெரிய ஜன்னலுக்கு பக்கத்திலே போடப்பட்டிருந்தது. மற்றவரோ அறையின் உட்புறம் இருந்தார். இருவருக்கும் இடையே ஒரு திரை இருந்தது. ஜன்னலுக்கு பக்கத்திலே இருக்கும் மனிதரை தினமும் மாலை வேளையில் சுமார் ஒரு மணி நேரம் படுக்கிலேயே உட்கார வைப்பது வழக்கம். மற்ற நோயாளிக்கோ அறையின் கூரையை பார்த்தபடி படுத்திருப்பதை தவிர வேறு எதுவுமே செய்ய முடியாது. தொடக்கத்திலேயே மௌனமாக இருந்த இவர்கள் பொழுதை கழிக்க ஒருவருடன் ஒருவர் பேசிக்கொள்ள தொடங்கினார்கள். ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள முடியாவிட்டாலும் பல விஷயங்களை பகிர்ந்து கொள்ள தொடங்கினார். தங்கள் குடும்பத்தை பற்றி, கடந்த கால வாழ்க்கையை பற்றி, செய்த தொழிலை பற்றி என்று எல்லாவற்றையும் பேசினார். ஜன்னலுக்கு அருகே உள்ளவர் மாலையில் படுக்கையில் உட்கார வைக்கப்படும் போது ஜன்னலுக்கு வெளியே பார்த்து தாம் காண்பதையெல்லாம் மற்றவருக்கு விவரிப்பார். அறையின் உள்ளே இருப்பவருக்கு வெளியே என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதிலே மிக்க சந்தோஷம். ஜன்னலுக்கு வெளியே ஒரு அழகான பூங்கா இருக்கிறது. பசுமையான மரங்கள், அழகான பூக்களை தாங்கும் செடிகள், அழகான புல்தரை, மீன்கள் நீந்தி விளையாடும் குளம், சிறுவர்கள் விளையாடும் மைதானங்கள், கைகூத்து செல்லும் தம்பதிகள், ஒன்றாக அமர்ந்து கதை பேசும் குடும்பங்கள், இப்படி பல நிகழ்வுகளை பற்றி ஜன்னல் அருகில் இருந்தவர் மற்ற மனிதரிடம் சொல்வார். இதையெல்லாம் மிக அழகுபட சுவைத்து ஜன்னல் மனிதர் சொல்லும்போது மற்ற மனிதனுக்கு மிகவும் சந்தோஷம் ஏற்படும். ஒவ்வொரு நாளும் அந்த மாலை நேரத்துக்காகவே அவர்கள் காத்து கிடந்தார்கள். ஒரு நாள் காலை அறைக்கு வந்த நர்ஸ் ஜன்னல் பக்கமாக இருந்த மனிதர் இறந்து போயிருப்பதை பார்த்தார். உறங்கும் போதே அவருடைய உயிர் பிரிந்திருந்தது. அந்த ஜன்னல் மனிதரின் இறப்பு தோழருக்கு மிக பெரிய இழப்பாக இருந்தது. சில நாட்களுக்கு பிறகு மருத்துவரிடம் கேட்டுக்கொண்டதன் பேரிலே அதுவரை அறையின் உள்பக்கம் இருந்த அவர் ஜன்னல் பக்கமாக மாற்றப்பட்டார். ஜன்னல் பக்கமாக வந்துவிட்டோமே என்று நினைத்து மிகவும் சந்தோஷப்பட்டார். இனி வெளியில் நடக்கிற விஷயங்களை தன் கண்களாலேயே பார்த்து அனுபவிக்கப் போவதை நினைத்து மகிழ்ச்சி அடைந்தார். தனது கைகளை ஊன்றி மெதுவாக எழுந்து படுக்கையில் உட்கார்ந்தார். கழுத்தை திருப்பி ஜன்னல் பக்கமாக பார்த்தார். வெளியே பார்த்தவர் அதிர்ச்சி அடைந்தார். காரணம், அங்கே அழுக்கு படிந்த ஒரு குட்டி சுவர் ஒன்றுதான் இருந்தது. உண்மையிலே அங்கு பூங்காவோ மரங்களோ குளமோ என்று ஒன்றும் தெரியவில்லை. அப்படி என்றால் அந்த ஜன்னல் மனிதர் தன்னிடம் ஏன் இப்படி சொல்ல வேண்டும் என்று யோசித்தார். அறையில் பணியாற்றும் நர்ஸிடம் நடந்ததை சொன்னார். அந்த நர்ஸ் அவரை பார்த்து, ஐயா, ஜன்னல் பக்கமாக இருந்த அந்த மனிதருக்கு கண் பார்வை இல்லை, வெளியே இருக்கும் சுவரை கூட அவரால் பார்க்க முடியாது. போரில் ஈடுபட்ட போது அவருடைய பார்வை பறிபோனது. ஆனாலும் கூட தான் சந்தோஷமாக இருந்த நேரங்களை அவர் கற்பனை செய்து அவற்றையெல்லாம் இப்போது மருத்துவமனைக்கு வெளியே நடப்பதாகவும் அவற்றை அவர் தினமும் பார்த்து
மகிழ்வதாகவும் உங்களுடன் பகிர்ந்து கொண்டு உங்களை சந்தோஷப்படுத்தினார். உண்மையிலேயே நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றுதான் இப்படியெல்லாம் செய்து கொண்டிருந்தார் என்று சொன்னார். அன்புக்குரியவளே, மற்றவர்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று எல்லாரும் நினைப்பதில்லை. வெகு சில மனிதர்கள் தான் அடுத்தவர் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதற்காக சில துன்பங்களையும் தாங்கிக் கொள்கிறார்கள். மற்றவர்களை சந்தோஷப்படுத்துவதை விட மிக சிறந்த ஒரு வழிபாடு உலகத்திலே வேறில்லை என்று சொல்வார்கள். உங்களோடு இருக்கும் மனிதர்களை நீங்கள் மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக எடுக்கும் சின்ன சின்ன காரியங்கள் ஆண்டவருடைய நிலையே பெரிய காரியங்களாக மாறுகிறது. அடுத்தவரை மகிழ்ச்சிப்படுத்தும் ஒவ்வொரு வினாடியும் இந்த உலகம் சொர்க்கமாக மாறுகிறது. நீங்கள் அடுத்தவருக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் போது உங்களுக்குள் இன்பம் ஏற்படுகிறது, உங்களுக்குள் நிறைவு வந்து தங்குகிறது, உங்களுக்குள் ஒரு மாற்றத்தை நீங்கள் உணர முடிகிறது. உங்களிடம் இருக்கும் ஒன்றை இல்லாதவர்களுக்கு கொடுக்கும் போது அது மூலம் நீங்களும் நீங்கள் காணும் மகிழ்ச்சியும் திருப்தியும் மிகவும் உயர்ந்தது. நீங்கள் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் யாருக்கு வேண்டுமென்றாலும் கொடுக்கலாம். காரணம், இந்த உலகத்திலே எல்லா மனிதர்களும் சந்தோஷமாக வாழ ஆசைப்படுகிறார்கள். சந்தோஷத்தை நீங்கள் இலவசமாக தருகிற பொழுது யாரும் வேண்டாம் என்று மறுப்பதில்லை. நீங்கள் அடுத்தவருக்கு தருவது பரிசாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், புத்தாடையாக இருக்கலாம், வாழ்த்தட்டையாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அது மகிழ்ச்சியை சந்தோஷத்தை தருவதாக இருக்க வேண்டும். அன்பில்லாமல் அக்கறை இல்லாமல் கடமைக்காக கட்டாயத்துக்காக தருகிற எதுவுமே சந்தோஷத்தை கொடுக்காது. நீங்கள் அடுத்தவருக்கு தருகின்ற மிகப்பெரிய பரிசு அடுத்தவரை சந்தோஷப்படுத்தும் நிமிடங்கள் தான். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வாழ்வை பார்க்கிற பொழுது தன்னுடைய வாழ்விலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் மற்றவரை அவர் சந்தோஷப்படுத்தினார். என் மீது அன்பு கொள்வோர் மீது தந்தையும் அன்பு கொள்வார். நானும் அவர் மீது அன்பு கொண்டு அவருக்கு என வெளிப்படுத்துவேன். அன்புக்குரியவளே, நாம் ஒவ்வொருவருமே கடவுளுடைய பிள்ளைகள். நாம் அத்தனை பேருமே கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். இவர் தந்த சின்ன சின்ன காரியங்களை, சின்ன சின்ன பணிகளை நாம் மிகப்பெரிய அளவில் நாம் செய்து கொண்டிருக்கலாம். இதனாலே ஆண்டவர் அழைக்கிறார், ஆண்டவர் அழைக்கிறார். நீங்கள் சொல்லுவோம், ஆண்டவரே, இதோ இந்த என்னுடைய வாழ்க்கை சூழ்நிலையில் என்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு என்னால் முடிந்த சந்தோஷத்தை நான் கொடுக்கலாம். அது வார்த்தைகளாக இருக்கலாம், சின்ன சின்ன உதவியாக இருக்கலாம். நீங்கள் சொல்லுவோம், ஆண்டவர் இயேசுவுடைய மனநிலை, அவருடைய மகிழ்ச்சி படுத்தக்கூடிய மனநிலை நீ கேட்போம். ஆண்டவரே, நீங்கள் பார்த்துங்க, ஆண்டவரே நீங்கள் பார்த்துங்க, ஆண்டவரே உங்களால் முடியாத காரியம் இல்லை ஆண்டவரே, உமால் எல்லாம் கூடும். ஆண்டவரே, இந்த நேரம் நற்கனை ஆண்டவருடைய கரங்களில் நம்முடைய குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிற நேரம். என் ஆன்மனே சரே நற்கனை நாதரே, என் வாழ்வில் துணையாக வாருமே. என் ஆன்மநேசரே நற்கருணை நாதரே, என் வாழ்வில் துணையாக வாருமே என்று சொல்லி நற்கருணை ஆண்டவரை நாம் இருக்கிற இடத்துல அழைக்க இருக்கிறோம். நற்கருணை ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க இருக்கிறார். நாம் நம்மிடம் இருக்கிற சந்தோஷத்தை மற்றவருக்கு கொடுக்க, நம்முடைய வாழ்க்கையில பிறருக்கு அவர்கள் இழந்த சந்தோஷத்தை நாம கொடுக்க, நம்மை ஒரு கருவியாக இருவர் பயன்படுத்த சிறப்பாக இந்த நாளில் ஜெபிக்கலாமா? இன்னான் நேசரே நன்கருணை ந
நாதரே என் வாழ்வில் துணையாக வாருமே பாவும் இன்பாரும் உன் தோளில் தாங்குவாய் அஞ்சாதே திகையாதே என சொல்லி தேற்றுவாய் என் ஆன்ம நேசரே நற்கருணை நாதரே துணையாக வாருமே என் வாழ்வில் துணையாக வாருமே சோகம் தீராமல் என் கண்ணீர் புலமாக உன்னை தேடி ஓடோடி வந்தே என் சோகம் தீராமல் என் கண்ணீர் புலமாக உன்னை தேடி ஓடோடி வந்தே வாழும் வாழ்வில் நிம்மதி இல்லையே செய்யும் தொழிலில் ஏற்றம் நற்கருணை நாதரே என்னை பாருமே என் குழப்பம் தீர வழியை சொல்லுமே நற்கருணை நாதரே என்னை பாருமே என் குழப்பம் தீர வழியை சொல்லுமே என் பாவம் என் பாரம் உன் தோளில் தாங்குவாய் அஞ்சாதே திகையாதே என சொல்லி தேற்றுவாய் என் ஆன்ம நேசரே நற்கருணை நாதரே என் வாழ்வில் துணையாக வாருமே என் வாழ்வில் துணையாக வாருமே சமாதானம் தாருமே
தங்குமே. என் பாவம் என் பாரம் உன் தோளில் தாங்குவாய், அஞ்சாதே திகையாதே என சொல்லி தேற்றுவாய். நேசரே நற்கருணை நாதரே, என் வாழ்வில் துணையாக வாருமே, என் வாழ்வில் துணையாக வாருமே. வருத்த மனநோய்கள் வீழ்த்த பெரும்பாடு தொல்லை நான் அடைந்தே. உடல் நோய்கள் வருத்த மனநோய்கள் வீழ்த்த பெரும்பாடு தொல்லை நான் அடைந்தே. பார்க்காத மருத்துவம் இல்லையே, உன்னா சோர்ந்து போனதே. உறவுகள் உணர்வுகள் சோர்ந்து போனதே. நோய் தீர்க்கும் மருத்துவராய் வாருமே, வியத்தகு அற்புதமே நடத்துமே. நோய் தீர்க்கும் மருத்துவராய் வாருமே, வியத்தகு அற்புதமே நடத்துமே. பாவம் என் பாரம் உன் தோளில் தாங்குவாய், அஞ்சாதே திகையாதே என சொல்லி தேற்றுவாய். என் ஆன்ம நேசரே நற்கருணை நாதரே, வாழ்வில் துணையாக வாருமே, என் வாழ்வில் துணையாக வாருமே. தண்ணீரின்றி கடும் வறட்சி நோக்கி என் கண்கள் வானோக்கி ஏங்குதே. மழை தண்ணீரின்றி கடும் வறட்சி நோக்கி என் கண்கள் வானோக்கி ஏங்குதே. பயிர்கள் எல்லாம் வாடி போகுதே, பஞ்சம் பசையும் பயிர்கள் எல்லாம் வாடி போகுதே, பஞ்சம் பசையும் உயிரை உறிஞ்சுதே. தாருமே இயேசுவே மழையை தாருமே, தாருமே இயேசுவே மழையை தாருமே. உயிரின் ஊற்றாயின் உள்ளே வருவாயே, முகிலாய் மழையாயின் தாகம் தணிப்பாயே. உயிரின் ஊற்றாயின் உள்ளே வருவாயே, முகிலாய் மழையாயின் தாகம் தீர்ப்பாயே. என் பாவம் என் பாரம் உன் தோளில் தாங்குவாய்,
அஞ்சாதே திகையாதே என சொல்லி தேற்றுவாய். ஆன்மநேசரே நற்கருணை நாதரே என் வாழ்வில் துணையாக வாருமே. என் பாவம் என் பாரம் உன் தோளில் தாங்குவாய். அஞ்சாதே திகையாதே என சொல்லி தேற்றுவாய். என் ஆன்ம நேசரே நற்கருணை நாதரே என் வாழ்வில் துணையாக வாருமே. என் வாழ்வில் துணையாக வாருமே. அனைவரும் முழந்தால் படியிட்டு ஆண்டருடைய இறுதி ஆசிரை பக்தியோடு பெற்றுக்கொள்வோம். மாண்பீர் கீதத்தை பாடுவோம். மன்றாடுவோமாக இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றிருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடும் தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உமை மன்றாடுகின்றோ. தலை தாழ்த்தி ஆண்டவருடைய சிறப்பு ஆசிரை நாம் பெற்றுக்கொள்வோம்.